இளைய சூரியன் உதயமான நாள் இன்று எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாடிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கிரபாணி. சினிமாவுடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியாயிருக்கும் அன்னபூர்ணி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுட் ஜானர் அப்படிங்கிறது தமிழ்ல கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஜானரா தான் இருக்கு. சில படங்கள் வந்திருக்கு, பட் முழு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஜானரோட அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண படங்கள் அப்படின்னா ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானர்ல வெளியாயிருக்கிற அன்னபூர்ணி அப்படிங்கிற இந்த படம் என்ன சொல்ல வருது, அண்ட் இதுல சொல்லியிருக்கிற மெசேஜ் என்ன, அந்த படமா ஓவராலா எப்படி இருக்கு, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நயன்தாரா, ஜெய், சத்யராஜ், அச்சுத் குமார், கே எஸ் ரவிக்குமார், ரெடின் கிங்ஸ்லி, கார்த்திக் குமார் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, நயன்தாரா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அங்கே அச்சுத் குமார் அவரோட அப்பா, அவர் வந்து இந்த ஸ்ரீரங்கத்தில் பிரசாதம் சமைக்கிற வேலையில் இருக்கார், ஒரு ப்ரீஸ்டாக இருக்கார். ஸோ அஞ்சு தலைமுறையாக பிரசாதம் சமைக்கிறதுல அவங்க குடும்பம் இருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு குடும்பத்தில் வர ஒரு பெண் செஃப் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட நயன்தாராவோட எய்மாக இருக்குது. ஸோ செஃப் ஆகணும் அப்படின்னா அதில் நான்வெஜ் உள்ளிட்ட பல விஷயங்களும் சமைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து தடையாக இருக்கார், இந்த ப்ரொஃபஷனுக்கு நீ போக வேண்டாம் அப்படிங்கிறது அவரோட ஒரு டெசிஷனாக இருக்குது. பட் இந்த இதெல்லாம் தாண்டி நயன்தாரா தன்னோட கார்ப்பரேட் செஃப் ஆகணும் அப்படிங்கிற கனவை நோக்கி போனாங்களா இல்லையா, அண்ட் அதில் அவங்க சந்தித்த தடங்கல்கள்லாம் என்ன, பர்சனலாக அவங்களுக்கு வர சில இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி எப்படி அவங்க அந்த மிஷனில் ஜெயிச்சாங்க, அண்டு குடும்பத்தையும் சமாளிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அன்னபூர்ணி படத்தோட கதை. படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். நயன்தாரா ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ரோலில் சர்டைன் சீன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவங்களோட ஆக்டிங் ப்ரொஃபஷனால அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கூட ஒரு கன்வின்சிங்காக நமக்கு கொடுத்துட்றாங்க. அவங்களை பார்த்தா நமக்குமே ஒரு கன்வின்சிங்கான ஃபீல் வருது, ஓகே இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸுமே ஓரளவு உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அழுகிற காட்சிகள்லேருந்து பல எமோஷன்ஸ் அவங்களுக்கு சிறப்பாகவே கைகூடி வருது. அது நிறையா இடங்களில் படத்துக்குமே உதவி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜெய் ஒரு சாலிடான ரோல் தான், அதாவது படத்தில் ஹீரோவாக இல்லைனாலுமே ஒரு ஃப்ரெண்டாக நயன்தாரா கூட எப்போவுமே வர ஒரு கேரக்டராக வந்திருக்காரு. அந்த ரோலை அவர் கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காரு. அச்சுத்குமார் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவாக அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுவும் எமோஷன்ஸ், அதாவது கோவப்படுற இடத்துலையும் சரி, தான் எடுத்துக்கிட்ட கருத்து அதுதான் சரி அப்படிங்கிறத அந்த விடாப்பிடியாக இருக்கிறதுலையும் சரி ரொம்பவே கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். கதை மூவ் ஆகிறதுக்கும் நிறைய இடத்துல அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்டு இதை தாண்டி சின்ன சின்ன ரோல்ஸில் வர கே எஸ் ரவிக்குமார், சச்சு உள்ளிட்டவங்களும் கதையை அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சத்யராஜ் பல இடங்களில் தன்னோட மாஸை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அவருக்கு இருக்குது. அதில் அந்த சிறப்பான கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக அமைதிப்படை ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது, அது பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகலை அப்படின்னா கூட அவரோட ஆக்டிங்கில் அது பார்க்குறதுக்கு ஓரளவு ஒரு மாசான காட்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக் குமார் ஒரு வில்லனாக ஒரு கிரே ஷேடில் ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. நிறையா ப்ரெடிக்டபிளான ஒரு ரோல் தான், பட் அந்த அதற்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸாக அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் கேரக்டரே அப்படி ஒரு கிரே ஷேடில் எழுதப்பட்டிருக்கனாலும் என்னமோ அவரோட ஆக்டிங்குமே ஒரு இடத்துல ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் அதுதான் ஸ்கிரிப்டோட டிமாண்ட் அப்படிங்கிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸை கூட நம்ம ஓரளவு பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னபூர்ணி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் நிலேஷ் கிருஷ்ணா ஒரு ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு ஒன்லைன் தான் எடுத்திருக்காரு. அதாவது சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழில், அந்த தொழிலுக்குள்ளே காஸ்ட் ஆர் ரிலீஜனை நம்ம கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோபல் மெசேஜோட நோபல் இன்டென்டோட தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அந்த இன்டென்ட்டுக்காகவும் அந்த மெசேஜுக்காகவும் வேணால் அவரை வந்து நிச்சயமாக பாராட்டலாம். அதுவும் குறிப்பாக சத்யராஜ் வந்து ஒரு பாசிங்கில் ஒரு டைலாக் சொல்வார், அதாவது பெண்கள் தான் வந்து நிறையா அடிப்படையில் வந்து வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க, பட் அவங்களால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு செஃப்பாக ஏன் வர முடியல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வைக்கிறாரு. அதுக்கு அவங்கள வந்து இந்த சமுதாயம் எப்படிலாம் தடுக்குது, அந்த இந்த ஒரு வாழை உடச்சிட்டு அவங்க ஏன் இங்கே வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. படம் அந்த ஆங்கிளில் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், பட் அதை வந்து ஒரு பாசிங் டைலாக்காக வச்சது தான் ஒரு சின்ன உறுத்தலாக இருந்துச்சு. பட் அந்த டைலாக் பிளேஸ் பண்ணப்பட்ட விதமும் அது இந்த கதைக்கு உதவுற விதமுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைலாக் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவே இருந்துச்சு. அண்ட் படத்தில் வர இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரெய்லர் பார்த்து நமக்கே தெரிஞ்சிருக்கும் படம் என்ன சொல்ல வருது, அண்ட் படத்தில் வர ட்விஸ்ட் என்னவாக இருக்கும், நிறைய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ளாட்டாகவே வெளிப்படையாக தெரிஞ்சது ட்ரெய்லரில். பட் அதை தாண்டி படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சா, இன்டர்வலில் வர ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாருமே ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அந்த வகையில் அந்த ஒரு க்யூரியாசிட்டியுமே செகண்ட் ஹாஃப்க்கு வந்து பில்ட் ஆகுது. ஸோ அந்த இடம் மட்டும் இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தோட இன்னொரு பாசிட்டிவ், சத்யன் சூரியனோட சினிமோட்டோகிராஃபி. ஸ்ரீரங்கம்லேருந்து பல இடங்களில் அவரோட அந்த எல்லோ டிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் எல்லாமே நல்லாவே ஒரு அதிகாலை ஃபீலை கொடுக்குற மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சில சிஜி ஷாட்ஸ் வந்து சுமாராக இருந்தாலுமே மற்ற காட்சிகள், அதுவும் குறிப்பாக அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிச்சனை காட்டுற இடமா இருக்கட்டும், அந்த இடங்களில் அவரோட ஒர்க் ஓரளவு சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அன்னபூர்ணி படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது
அப்படின்னு பார்த்துடலாம். படத்தோட ஒரு பெரிய பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா அதோட ப்ரெடிக்டபிலிட்டி, அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 5 வயசு பையன் கூட சொல்லிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக். அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பாட்டி வராங்க, அந்த பாட்டிக்கு வந்து ஒரு முற்போக்காக ஒரு விஷயம் பேசி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதே தான் நடக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பாவே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவார், அவரோட மனசு மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம், அதே மாதிரியே அந்த அந்த காட்சியிலையுமே நடக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியுது, அதுதான் அப்படியே பர்ஃபெக்டாக நடக்குது. அண்ட் கார்த்திக்குமார் ஒரு விஷயத்தை பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்குறோம், அதே தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்னுமே அடிக்கிட்டே போகலாம், அந்தளவு ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைன். அது இந்த படத்துக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய மைனஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க சென்னைக்கு வராங்க அப்படின்னா அவங்களை காட்டுறதுக்கு வந்து யூஸ்வலாக அந்த ஜோல்னா பை மாதிரி ஒன்று வந்து மாட்டி விட்டுருவாங்க. அது வந்து நயன்தாராவோட அப்பா கேரக்டர் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அவர் ஊர்லேருந்து வந்துட்டாருங்கிறது எங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிடுச்சு, அதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதை ஏன் திரும்ப திரும்ப ரெப்பிட்டேட்டிவாக அந்த பேகை வந்து அவர் படம் ஃபுல்லாக தூக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதுவும் எந்தளவுக்குன்னா கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஸ்டேஜில் அவர் போய் ஏறுறாரு, அந்த இடத்துல கூட அந்த பேக்கை வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கையிலேயே வச்சுட்டு இருக்கிறது ஏன் அப்படிங்கிறது புரியல. இந்தளவு ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக ஒரு கிளீஷேவான ஒரு மேக்கிங் இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். இதெல்லாம் தாண்டி படத்தில் பிரியாணி சமைக்கிற ஒரு காட்சி வருது. அந்த பிரியாணி நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக நயன்தாரா ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க, அது உண்மையாகவே முடியல. தியேட்டரில் எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அதுக்கு. அந்தளவு ரொம்பவே ஒரு கிரிஞ்சான ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெட்டீரியலாக தான் அந்த அந்த காட்சி வந்து இருந்துச்சு. வெரி சாரி பாஸ், அந்த காட்சி வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம், இன்னுமே கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். அடுத்ததான் நிறையா குறியீடு வைக்கிறேன் அப்படின்னு நிறையா ஷார்ட்ஸ் வந்து படத்தில் இருக்குது. அது எந்தளவுக்குனா ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது அப்படின்னா ஒரு ஃபயர் அந்த இடத்துல அந்த அடுப்பு எரியிற மாதிரி காட்சிகள் காட்டுறாங்க, அதாவது அவங்களுக்குலாம் வந்து சண்டை வந்து பெருசாகிடுச்சான் அப்படிங்கிறத ஒரு குறியீடாக உணர்த்துறாங்க. அப்புறம் ஒரு நம்பிக்கை வருது, ஒரு கேரக்டருக்கு வந்து நம்பிக்கை வருது அப்படின்னா அவன் அந்த கேரக்டர் பார்த்துட்டு இருக்கிற ஆப்போசிட்டில் வந்து சன்ரைஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து 80s 90s படங்கள்லேயே பல அடித்து துவைக்கப்பட்ட ஒரு கான்செப்டாக தான் இருக்குது. அதை திரும்ப திரும்ப ஏன் வந்து கிளீஷேவாக இப்போ வர படங்களையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அவங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் வேறு மாதிரி கூட டெலிவரி பண்ணலாம். இன்னுமே அந்த மாதிரியான ஒரு ஊமைகள் ஷார்ட்ஸ் வந்து சினிமாவில் தேவையா அப்படிங்கிறது தெரியல. அது காட்டலாம், பட் அதுக்குமே ஒரு கன்வின்ஷன் ஒரு ரீசன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதில் ஒரு புதுமை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி எதுவும் இல்லாமல் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக். அடுத்ததாக படத்தில் வர அந்த என் கிரெடிட்ஸ் காட்சி உண்மையாகவே தேவையே இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை, கீழே போட்டுருங்க மாதிரி தான் இருக்குது. அதாவது படம் சொல்ல வர விஷயம் இந்த 2.5 மணி நேரம் அந்த படம் சொன்ன விஷயத்துக்கும் அந்த என் கிரெடிட்ஸ்க்குமே சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அது டோட்டலாக வேறு ஒரு கான்செப்டாக தான் இருக்குது, ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு திணிச்சிருக்காங்க. அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து இந்த படத்துக்கு இன்னொரு டிராபேக். அண்டு அனிமேஷன் காட்சி வந்து ஒன்று இடையிடையில் வைக்கிறாங்க, அதாவது நயன்தாரா வந்து அந்த கார்ப்பரேட் செஃப் அப்படிங்கிற ஜேர்னிக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தடங்கள் வருது அப்படிங்கிறத ஒரு அனிமேஷன் ஜேர்னி மாதிரி அடிக்கடி ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. அது நமக்கு முன்னாடியே அவங்க என்ன ஜேர்னி பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன தடங்கள் வருது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் ஆகிடுச்சு, அது புரிஞ்சும் வந்துருச்சு. அப்புறமும் ஏன் திரும்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி அந்த அனிமேஷன் காட்சி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதுவும் தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மலையில் ஏற மாதிரி தான் அந்த அனிமேஷன் காட்சி இருக்கும், பின்னாடி இருந்து கமெண்ட் வருது அந்த மலை யாராவது உடச்சி விடுங்கப்பா முதல்ல அப்படின்னு. அந்தளவு ரொம்ப ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியலாக அந்த சிஜி ஒர்க் இருந்துச்சு, அது தவிர்த்துருக்கலாம். அன்னபூர்ணி படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நல்ல இன்டென்ஷன் மட்டுமே நல்ல படம் ஆயிராது அப்படின்னு ஒரு ஓல்ட் ஸ்கூல் மெசேஜ் இருக்கு இல்லையா, அதவே இந்த ஓல்ட் ஸ்கூல் படத்துக்குமே நம்ம சொல்லிக்கலாம். அந்தளவு ரொம்பவே அவுடேட்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன். அண்டு முக்கியமாக என்ன சொல்லணும்னா அப்படின்னா, நீங்கள் ஒரு கதை எழுதிட்டீங்க, அந்த கதையை எப்போ எழுதிட்டாலுமே சரி அந்த அந்த கதையில் இருக்கிற இன்டென்ஷன் இதெல்லாமே ஃபைன் தான். பட் அது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதில் சில மாற்றங்கள் செஞ்சு அந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறதுல இப்போ எப்படிலாம் அப்டேட் ஆயிருக்காங்க மக்கள், குறிப்பாக ஒரு சினிமா ஃப்ரேம் இருக்குது, ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதை அந்த ஃப்ரேமை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் எக்யூப்டாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே ஓல்ட் ஸ்கூலாக எல்லா பாக்ஸையும் டிக் அடிக்கிற ஒரு படமாக தான் அன்னபூர்ணி வந்து வந்திருக்கு. தான் அமைச்சுக்கிட்ட ஒரு பவுண்ட்ரியிலேருந்து வெளியே வந்து ஸ்டோரி சொன்னால் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு இளைஞர்களை கவர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அன்னபூர்ணி வந்து ஒரு சர்க்கிளான படமாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இளைய சூரியன் உதயமான நாள் இன்று எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாடிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அரசகிரப்பாணி.